ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைப்பதாகும். இல்லடா, உன் கண் கலங்கினா என்னால் தாங்க முடியாது. நீ கஷ்டப்பட்டு கண் கலங்கினா மட்டும் இல்லை, சாதாரணமாக விபூதி விழுந்து கண் கலங்கினா கூட என்னால் தாங்க முடியாது. உன்னை எவ்வளோ லவ் பண்ணுற தெரியுமா? கடைசி வரைக்கும் உன் கூட இப்படியே இருக்கணும். சரிம்மா. கிளம்பலாமா? இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. உன் கூட இருக்கிற நிமிஷத்துல இந்த உலகத்தையே நான் மறந்துடுறேன். எனக்கும் அப்படிதான். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பை பை. வெளியே போவேன். அப்போ ரீசார்ஜ் பண்ணுறேன். லவ் யூ பேபி, டேக் கேர், பாய். ஹாய்மா. ஹாய்டா. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ தி சேம். இன்னையோட இந்த வருஷம் முடியுது. புது வருஷம் தொடங்குற அந்த நிமிஷம் உன்னை நான் பார்க்கணும். நைட் கண்டிப்பாக மீட் பண்ணுறோம். ஐயோ, நைட்டா? சான்ஸே இல்லை. ஓ, அப்படியா?
ஓகே பரவாயில்ல, மார்னிங் கண்டிப்பாக மீட் பண்ணுறோம். கொஞ்சம் லேட் ஆகும், பரவாயில்ல, ஆனால் சீக்கிரம் போயிடுவேன். 10 o'clock எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. அப்படியா? ஓகே பரவாயில்ல, நீ வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக மீட் பண்ணியே ஆகணும். ஓகே 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 பாய். டேய் மச்சான், அங்கே போடுறா சாம சீனு. டேய் எங்கடா? டேய் மச்சான் கட்டிடா மச்சான், உனக்கு தான் இருக்கடா. இதா நான் வீடியோ தான். டேய் மச்சான் இங்க வந்து இருக்கு மச்சான், Facebook போட்டே உண்டாயிரு. போமா நீ, போமா. டேய் மச்சான் ஏடி ஏடி நீ போட் எடுத்துட்டு இருக்கீங்களே. டேய் நௌரியா, யோ நௌரியா. கரே, ஹாய் டா. ஏய் இவ்ளோ லேட், ரொம்ப நேரம் ஆச்சா? 2 hours நான் வெயிட் பண்றேன். போலாமா? ஏய் சினிமாக்கு போலாமா? ம், இப்பயே போலாம். அப்போ ஸ்டேவாக் போலாமா? நிறைய திங்ஸ் பர்சேஸ் பண்ணனும். படம் பார்த்து முடிச்சிட்டு எல்லாமே பர்சேஸ் பண்ணிக்கலாம். ஏய் டைம் ஆயிடுச்சு, வா போகலாம். ஏய் கொஞ்ச நேரம் இருடா, பேசிட்டு போகலாம். சரி சொல்லு. உன் கூட இப்படியே இருக்கணும்டா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன் தோல்ல சாஞ்சிட்டு மடியில படுத்துட்டு கடைசி வரைக்கும் இப்படியே இருப்பில்லடா. இல்லை இல்லை, பாதியில விட்டு போயிடுச்சு. போடா. ஹலோ சொல்லுடி. ஏய் ரமேஷ், எங்கடா இருக்க? வெளியே இருக்கேன். பேலன்ஸ் இல்லைன்னு சொன்ன, எப்படி பேசுகிற? நான் உன்கிட்ட பேசணும்னா எப்படி வேணாலும் ரீசார்ஜ் பண்ணுவேன், நான் எப்போ வேணாலும் பேசுவேன். சரி, நாளைக்கு வெளியே போகலாம், வரியா? கண்டிப்பாக வரேன்டா. ஷூர். ம், பாய். கடைசி வரைக்கும் கூடவே இருப்பேன்னு சொன்னார் சார். இப்படி பண்ணுவான்னு நினைச்சே பார்க்கல. ஆயின்ற மெசேஜை குரூப்பில் அனுப்பலாம், வாரியுன்ற மெசேஜ் கூட குரூப்பில் அனுப்பினா பரவாயில்ல. ஒரே நேரத்தில் 4 பேருக்கு ஐ லவ்ன்ற மெசேஜ் அனுப்பினா எப்படி சார் முடியும்? ஜீரணிக்கவே முடியல. நான் ரீசார்ஜ் பண்ண காசில் இன்னொருத்தவங்கள்ட பேசுனா இதெல்லாம் நினைக்கும்போது அவளை 2 தடவை கொல்லணும் போல இருக்கு. ஸ்டூபிட், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். கொலை பண்ணிட்டா இன்னும் சும்மா விட்டுருவாங்களா? அடுத்த நிமிஷமே ஓடி போய் பதுங்கி வாழணும், காலம் ஃபுல்லாக ஜெயிலே கழிக்கணும், கோர்ட்டுக்கு போகணும், தூக்கு தண்டனை கொடுப்பான். அவளையும் அழிச்சிட்டு இப்படி உன்னையும் அழிச்சிக்கிறது பேர் காதலா? பைத்தியக்காரதனம். அதுக்காக அப்படியே விட்டுரு சொல்கிறீங்களா? இப்படியே எத்தனை பேர் தான் ஏமாற்ற போறா? அவளை ரொம்ப நம்பணும் சார், அவள் ரொம்ப ஏமாத்திட்டான். நீ சொல்றது எல்லாரும் சொல்ற மாதிரி சாதாரண விஷயம்தான். இந்த சமுதாயத்தின் பார்வையில் நீங்கள் 2 பேருமே ஒன்று தானப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு, அதுக்காக கொலை பண்ணுவாங்களா? லவ்ங்கிறது லைஃப்பில் சாதாரண போர்ஷன், அது வந்து பெரிய கொலை பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விடுனா அப்படி ஒரு காதல் தேவையில்லை. ஒரு பொண்ணை பெற்றவங்க படிக்க வைக்கிறதுக்கு ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு அனுப்புகிறாங்க. நீங்கள் காதல் தோல்வின்ற பேரில் ஈஸியாக கொலை பண்ணிடுவீங்க. இது அவ்வளோ பெரிய காரணம். பெற்றவங்களோட இந்த தோல்வியை விட உங்கள் காதல் தோல்வி பெருசாக போச்சு. இதை பார், லவ் ஃபெயிலியர்னா தாடி வைக்கிறது, தம் அடிக்கிறது, குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறது, அதோடு நிறுத்திக்கணும். அதுவே பெரிய தப்பு. அதையும் காட்டி கொலை பண்ணுற அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆமாம், என்ன படிச்சிருக்க? MBBS 4th year. MBBS 4th year. யார் ராணி? நீ ஒரு டாக்டர்,
உயிரை காப்பாற்ற வேண்டியவன் கொலை பண்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்குது அந்த நீ சொல்ற பாழா போன காதல். நான் சொல்றத கொஞ்சம் நினைச்சுப்பார். நீ அவளுக்கு தண்டனை கொடுக்க வந்தது அவளுக்கு தண்டனை கொடுக்க வரல, நீ உனக்கே தண்டனை கொடுக்க வந்திருக்க. உனக்கு நீயே கொடுத்து வாழ்க்கை அழிச்சிக்க வந்திருக்க. இது உனக்கு நீயே கொடுக்குற தண்டனை. நல்லா யோசிச்சுப்பார். கொலை பண்ண வந்துட்ட கத்தி எடுத்துக்கிட்டு. உனக்கு லவ்னா நான் தெரியல, லைஃப்னா நான் தெரியல. உனக்கு நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. என் கூட வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் காதல் வரும் போகும். அதுக்காக நம்ம வாழ்க்கை பாதையே மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா. ஹாய் கார்த்திக், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உன்னை தேடி உங்கள் வீட்டுக்கே வரவேண்டியதாக போச்சு. ஊர்லேருந்து வந்தோடனே உன்னை தான் தேடிட்டுருக்கேன். ஸ்டில் ஐ எம் லவ்விங் வித் யூ. வில் யூ மேரி மீ? ஓ, எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் நீ மறக்கவே இல்லையா?